ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து மெசோவில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ பார்சல் வந்து வந்துருச்சு இன்றைக்கி. என்னென்னு சுட்டி பொண்ணு வந்து கேட்டால், நான் சொன்னேன் நீயே பாரு பார்சல் அப்படின்னு சொன்னேன். இப்போ பாக்ஸ் எடுத்துகிட்டு கத்தி எடுத்து உட்காந்துருக்கா. என்ன மனுஷ என்ன பண்ணிகிட்ருக்க? என்னன்னு தெரியல, பார் கண்டுபிடி பார்ப்போம். உன் கையால் பிரித்து பாரு. ஆமாம், அப்புறம் கவர் போட்டிருந்தேன் இந்த சாரீஸ்லாம் வந்து அடுக்கும்னு சொல்லி, ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து செப்பரேட் செப்பரேட் அடுக்கும் இல்லையா, அந்த இது வந்து அந்த மாதிரி கவர் ஆஃபரில் வந்துச்சு, அதுவும் போட்டிருந்தேன். அந்த கவர் வந்துருச்சு எனக்கு. இப்போ டப்பா வந்து என் பொண்ணு வந்து ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கா. அது எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ நல்லா இருக்கா இல்லையாங்கிறது அது ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ என் பொண்ணு வந்து அட்டை பாக்ஸை பாருங்கள், ரொம்ப ஸ்லோவாக வந்து, அதாவது அட்டை பாக்ஸுக்கு வலிக்கக்கூடாதான் அப்படி எடுக்கிறா. பார்க்கலாம், சரி சரி பாருங்கள் என்ன பாக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்கா என்னன்னு தெரியல, மெசோலேருந்து வந்திருக்கு. இப்போ நிறையா ஆன்லைன் பரவாயில்ல, நாங்கள் போட்டது எல்லாமே நல்ல நல்ல பொருளாக தான் வந்திருக்கு. ஸோ இந்த டைம் இது ரெண்டு ஆர்டர் போட்டிருக்கேன், கவர் போட்டிருந்தேன், அப்புறம் வந்து பாக்ஸ் போட்டிருக்கேன். கிச்சன் ஐட்டம் அப்போ இல்லையா, அந்த மாதிரி பாக்ஸ் வந்து போட்டிருக்கேன். அதில் 24 பீஸ் சொல்லியிருந்தாங்க. இப்போ என் பொண்ணு பிரிக்கிறா பார்ப்போம். அது நல்லா இருக்கா பாக்ஸு? இல்லை இல்லை, 24 பாக்ஸ் வர்றதில்ல, அதில் உள்ள உள்ளே வச்சுருப்பாங்க. அதாவது பெரிய பாக்ஸு, அதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்து அப்படி சின்ன சின்னதாக இருக்கும். 24 பாக்ஸ் இருக்கும் டோட்டலு. நல்லா இருக்கா? ஆமாம், இந்த பிரிச்சுக்கிட்டு இருக்கா. அதாவது ஒரு பாக்ஸுக்குள்ளே ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க, அதாவது பெரிய பாக்ஸு, அடுத்து அதுக்கு அடுத்த சைஸு அடுத்து. பரவாயில்ல, நாங்கள் போட்ட கலர் வந்து, ஆமாம் அது குட்டி, இது அதாவது சின்ன பொருள் இதாக போட்டுக்கலாம். 22 டப்பா போட்டிருக்கோம், 22 டப்பா இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் போட்ட பீசஸ்ஸு ப்ளூ கலர் தான், அதே வந்திருக்கு. ஸோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, பாக்ஸுகளும் ஓகே. இதெல்லாம் வந்து இப்போ செக் பண்ணுங்கள். கரண்ட் இல்லாமல் இருந்தனால வந்து கிளியர் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ தான் கரண்ட் வந்துச்சு. இப்போ பொண்ணு பிரிச்சிட்ருக்கா பார்க்குறா. அதாவது கொஞ்சம் பாக்ஸ் வந்து கனமானதான் போட்டிருக்கேன், ரொம்ப லேசுனா வந்து உடஞ்சிரும் இல்லையா, கீழே தெரிச்சிருச்சு அப்படின்ட்டு கொஞ்சம் வெயிட் ஆனதுருக்கு. நல்லா தான் வந்திருக்கு பார்சல். 24 பாக்ஸ் கொடுத்துருந்தேன், 24 வந்திருக்கு. பரவாயில்ல, இன்றைக்கி வந்து என் பொண்ணுக்கு ஸ்கூல் லீவுனால அவங்களே வந்து பார்சலை பிரித்து எல்லா டப்பாவும் எண்ணிகிட்ருக்காங்க. அதாவது எத்தனை டப்பா இருக்குதுன்னு பார்க்குறாங்க. ஆமாம், மூடி ஜாஸ்தி இல்லை டப்பா, அது 24 டப்பாவுக்கு அது மூடி செட்டாக வரும். பரவாயில்ல, கவர் போட்டிருந்தோம், அதாவது சாரீஸ்லாம் செப்பரேட்டு, ட்ரெஸ்ஸுலாம் சனித்தனி வைக்கிற மாதிரி கவர் வந்துருச்சு, பாக்ஸ் வந்துருச்சு. பாக்ஸ் ஸ்மெல்லுனா அது மூடியே இருக்கலாம், நல்லா ஸ்மெல் இருக்கும். நம்ம விளக்கிட்டு அதுக்கப்புறம் காய வச்சுட்டு கொட்டி வைக்கணும். எல்லாம் கொட்டி வச்சிட்டோம்னா நீட்டாக செட்டாக இருக்கலாம். சரி, இன்னும் ஒரு பாக்ஸ் மட்டும் இருக்க எடுத்துட்டாங்க. ஆமாம், அதாவது 24 பாக்ஸ் இருக்கான்னு செக் பண்ண போகிறாங்க. வன்சிக்கா செக் பண்ணிவிட்டு சொல்ல போகிறாங்க நம்மள்கிட்ட. இன்றைக்கி வந்து அவங்க கையால் பிரிக்கணும்னு இருந்துருக்கோட பார்சலு. இப்போ ஸ்கூல் போயிருந்தாங்கன்னா அவங்க இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ வீட்டில் இருந்தனால அவங்களே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்க்கலாம் நல்லா இருக்கா இல்லை ரிட்டர்ன் பண்ணுறதா என்னன்னு தெரியல. ஆமாம், 24 பாக்ஸ் தான் இருந்துச்சு. பரவாயில்ல, கரெக்டாக வந்திருக்கு. மெசோக்கு தேங்க்ஸ், ரொம்ப நல்லா எல்லாமே நல்லா இருக்குது. மெசோக்கு தேங்க்ஸ், நாங்கள் போட்ட ப்ராடக்ட் வந்திருக்கு, ரொம்ப நைஸ், வெரி வெரி நைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் என் பொண்ணு வந்து டப்பாலாம் பார்த்து மூடி போட்டு அதை வேறு லைன்ஸுன்னு அடிக்க வச்சுட்டா பார்க்க அழகாக தெரியுது, ஒரே ப்ளூ கலராக. ஸோ இன்றைக்கி இந்த டப்பா வந்து ஓப்பன் பண்ணி எல்லாம் கழுவி வச்சுட்டு நாளையிலேருந்து எல்லாம் கொட்டி வைக்க போகிறோம். ஸோ என் பொண்ணு இதையும் ஒரு வீடியோ மாதிரி சூப்பராக எடுத்துட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெசோ தேங்க்யூ.